என் பேர் வந்து உமேஷ் சுப்ரமணி. டியோஃபிட்எக்ஸ் ஜிம்மில் வந்து நான் வந்து ஒரு 6-7 இயர்ஸாக இருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் ட்ரெக் கிடையாது. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி லைக் நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கோம். ஆனால் எவ்ரி லைக் எந்த ஒரு ட்ரெக்குமே உங்களுக்கு புதுசாக ஒன்று கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ட்ரெக்கும் எங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. ஒன் பெஸ்ட் திங் இஸ் இந்த மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு வேகமாக ஓடிட்டே இருக்க ஒரு வாழ்க்கையில் நம்ம நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டைம் நமக்கு ஒரு டைம் ஒதுக்கி கிரவுண்டட் வித் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய இடங்களில் வந்து தெரப்பியாகவும் நிறைய இடங்களில் வந்து இதை வந்து ஒரு ரெசார்ட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா இதை வந்து ஒரு ஒரு பெரிய பேக்கேஜாகவும் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து வி வேர் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபீல் இன் 2 டேஸ் ரைட். ஸோ வந்தோம், ஸ்டெச் பண்ணோம், தண்ணியில் விளையாடணும், தண்ணி ஓடுறத வந்து சும்மா உட்காந்து தண்ணி எப்படி ஓடுதுங்கிறத மட்டுமே வந்து நாங்கள் வந்து லிசன் பண்ணிருந்தோம். அண்ட் தென் தேவையானது நாங்களே குக் பண்ணிட்டோம், ஸோ டென்ட்டு போட்டோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணணும், பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது வந்து எவ்வளோ ஒரு ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து இது வந்து ரிமூவ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து டியோஃபிட்எக்ஸோடைய எல்லா விஷயத்தையுமே வந்து இன்றைக்கி ஒரு நாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். இந்த ட்ரெக் வந்து இட்ஸ் சம்திங் விச் யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ட்ரெக்கிங் மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று உங்கள் வீட்லேயே ஏதோ ஒன்று செய்யும் போதோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 நெருப்பு பற்ற வைக்கணும், இல்லை ஒரு நெருப்பு பற்றிக்கிச்சு அதை எப்படி அணைக்கணும். ஸோ சிபிஆர் கொடுக்கறது, ஸோ சிபிஆர் கொடுக்கறது வந்து ஏதோ யாரோ தெரிஞ்சுக்கிட்டா போதும், நமக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கிடையாமல் எவ்ரி ஒன் ஷுட் நோ தட் சிபிஆர்ங்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு சர்வைவல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம், ஒருத்தருக்கு திடீர்னு ஒருத்தர் விழுந்துட்டாரு, அவருக்கு என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. ஸோ 108 ஃபோன் பண்ணி அவங்க வந்து அவங்க சிபிஆர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது யூ வில் சேவ் ஒன் லைஃப்ல. அது ப்ளஸ் ஈவன் இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு கிடையாதுல்ல, உங்களுடைய சர்வைவல், உங்களோட சர்வைவல் தான் நீங்கள் கற்றுக்கிறீங்க இந்த சர்வைவல் இதில். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், கண்டிப்பாக கற்றுக்கணும் எல்லாருமே. தேங்க்யூ.